தற்காலத்தில் உள்ள பல்வேறு சவால்களுக்கு மகாத்மா காந்தியின் மனிதநேய சிந்தனைதான் தீர்வாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுவது தொடர்பாக விழா அமைப்பு குழுவின் இரண்டாவது கூட்டம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டனா் போர்ச்சுகல் பிரதமர் ஆண்டனியோ கோஸ்டா உள்ளிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் சமகாலத்தில் நிலவும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண காந்தியவாதம்தான் உதவும் என்றார் அகிம்சை முறையிலான அவரது கொள்கை இன்றைய உலகின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிறந்த வழிகாட்டி என்று கூறிய அவர் அமைதி சமத்துவம் அகிம்சை என்ற மகாத்மாவின் போதனைகள்தான் எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் என்ற உண்மையை இன்று உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது என்றார் சிக்கலான பிரச்சினைகளில் நேயத்துடன் தீர்வு காண்பது காந்தியவாதத்தின் முத்தாய்ப்பு அம்சம் என்று கூறிய குடியரசுத் தலைவர் அனைத்து வகை உயிர்களுக்கும் அவரது சித்தாந்தம் பொருந்தும் என்றார் உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் அவற்றுக்கெல்லாம் காந்திய சிந்தனைகள் மூலமாக தீர்வு காண முடியும் என்றும் கூறினார் பிரபஞ்ச பிரச்சனைகளுக்கும் இது பொருந்தும் என்று கூறிய குடியரசுத் தலைவர் காந்தியின் தூய்மை இந்தியா கனவை திட்டமாக்கி செயல்படுத்தியவர் பிரதமர் மோடி என்றார் முன்னதாக மகாத்மாவின் போதனைகள் குறித்து மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள மின் புத்தகத்தை பிரதமர் மோடியிடமிருந்து குடியரசுத் தலைவர் பெற்றுக் கொண்டார் காந்திய சிந்தனைகளை இந்திய குடிமக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களும் காந்திய தத்துவங்களை அறிந்து கொள்ள ஆர்வத்துடன் இருப்பதாகவும் கூறினார் நாடு என்று வரும்போது தனது கடமையை செய்ய தவறாதவர் காந்தியடிகள் என்றும் அவரது வழியில் அனைவரும் உண்மையாக தனது கடமைகளை நிறைவேற்ற முன்வரும்போதுதான் இந்தியாவின் கனவு நிறைவேறும் என்றும் அவர் கூறினார் இந்த கூட்டத்திற்காக போர்ச்சுகல் பிரதமர் ஆண்டனியோ கோஸ்டா வருகை தந்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்